ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? எஃப்எம்ஜி பியூட்டி சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான தகவல், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேஸ் ரெகுலேட்டர் சம்பந்தமான தகவல் தான். கேஸ் ரெகுலேட்டரை வந்து எப்படி கிளீன் பண்ணி அதை வந்து நம்ம திரும்ப வந்து எல்லாத்தையும் கிளட்டி ஃபிட் பண்ணி மாட்டுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். எதுக்கு நம்ம கேஸ் ரெகுலேட்டர் எல்லாம் கிளீன் பண்ணி மாட்டணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த கேஸ் ரெகுலேட்டர் பாருங்க எவ்வளவு அழுக்கா இருக்குது மேலே அப்படின்ட்டு. இதே பாருங்க, உட்பகுதியையும் சரியான மாதிரி தூசு பிடிச்சி போய் ரொம்ப அழுக்காகவே இருக்குது. இதை வந்து நீங்கள் அப்படியே விட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேஸ் ரெகுலேட்டர் வந்து நம்ம சிலிண்டரில் வந்து ஃபிட் பண்ணும்போது ஒழுங்காக மாட்டாது. நீங்கள் மாட்டிச்சு விட்டுருவீங்க, சில நேரத்தில் அது ரொம்ப ப்ரெஷரில் பட்டார்னு எடுத்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேஸ் லீக் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த கேஸ் ரெகுலேட்டர் வந்து ஈஸியாக கிளட்டலாம், ரொம்ப சிம்பிளாகவே கிளட்டலாம். அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். இப்போ நான் அந்த கேஸ் ரெகுலேட்டர் வந்து அந்த இதில் மாட்டி காட்டினேன் பாருங்கள். இப்போ நம்ம கேஸ் ரெகுலேட்டர் வந்து புஷ் பண்ணிக்கிட்டு மாட்டுவோம். அப்போ வந்து சரியாக இறங்காது உள்ளே, நம்ம எவ்வளோ தான் அழுத்தினாலும் அது உள்ளேயே போகாது, ஒழுங்காக மாட்டாது. மாட்டிக்கிட்டு எடுப்போம், டக்குன்னு கிளட்டிட்டு வந்துடும். இன்னொரு ரெகுலேட்டர் வச்சுருக்கேன், இந்த ரெகுலேட்டர் பாருங்கள் கொஞ்சம் க்ளீனாகவே இருக்குது, நல்லாயிருக்கும் இந்த ரெகுலேட்டர். இப்போ இதை நம்ம மாட்டுவோம். எப்போவுமே நம்ம வந்து இங்கே மேலே புஷ் பண்ணிக்கிட்டு இதை விட்டு கீழே ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் அது வந்து ஃபுல்லாக வெயிட் ஃபிட் ஆகும். இப்போ நீங்கள் ஃபுல்லாக தூக்கினா கூட வந்து சிலிண்டர் விட்டுறது வராது. இப்போ இதை வந்து எப்படி கழட்டுறது, எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். இதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, கேஸ் லீக் ஆகிறதுக்கு இந்த ரெகுலேட்டர் உள்ள சாய் இருக்குல்ல, இந்த சாய்க்கு உள்ளே வந்து ரெண்டு ரப்பர் வாசர் இருக்கும். அது தேஞ்சு போனால் கூட உங்களுக்கு வந்து அந்த ரெகுலேட்டர் வந்து உங்களுக்கு வந்து கேஸ் லீக் ஆகும். சில நேரத்தில் இந்த சாவியே வந்து கழட்டிட்டு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம எப்படி சரி பண்ணணும் சொல்லி இருக்கேன் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ரெகுலேட்டர்லேருந்து டியூப் எப்படி கிளட்டுறதுன்னு சொல்லி நம்ம இருக்கிற வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். சரி வாங்க, இந்த ரெகுலேட்டரை ஃபுல்லாக கிளட்டி க்ளீன் பண்ணி மாட்டுவோம். நீங்கள் எல்லா ரெகுலேட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெகுலேட்டரில் அந்த புஷ் இருக்குது பார்த்தீங்களா, புஷ்ஷுக்கு கீழே சின்ன பாஸ்டிக் ரிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இது இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து ஒரு இடத்துல கட்டான மாதிரி தான் இருக்கும். நான் அந்த இன்னொரு ரெகுலேட்டரை காட்டுறேன். இந்த ரெகுலேட்டர் பாருங்கள், இதுக்கு கீழே பாருங்கள் ஒரு புஷ் இருக்கும், இந்த வரைக்கும் இது கட்டான மாதிரி தான் இருக்கும். இது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து இப்படி புஷ் பண்ணும்போது ஃபுல்லாக உள்ளர போயிடாமல் இருக்கிறதுக்காக தான் இது பண்ணுறாங்க. அதையும் நம்ம கிளட்டுறதுக்கு அந்த இதுதான் தேவைப்படுது. சரி, இப்போது இதைத்தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதை இப்போ நம்ம கிளட்டுவோம். கிளட்டுறதுக்கு ஒரு சின்ன டெஸ்டரோ இல்லை ஒரு இது மாதிரி கொஞ்சம் இதாக உள்ளதை பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் அது உள்ளே விட்டு இப்படி நிம்மினாவே அந்த புஷ் வெளியே வந்துடும். சில அந்த ரப்பர் ரிங்கு அதை நீங்கள் வெளியே எடுத்துக்கணும். ஏன்னா இது கல்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, இது வந்து கட் ஆகலை, இது எல்லா இதுலேயும் வந்து கட்டாகி தான் இருக்கும். அதை நம்ம கழட்டுறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் மாட்டும்போது கொஞ்சம் பெண்ட் பண்ணி மாட்டிக்கலாம். சரி, இப்போ இதை நம்ம வச்சுட்டோம். இப்போ இதில் உள்ள அந்த பால்ஸ் எல்லாம் நம்ம கழட்டணும். பால்ஸை கழட்டுறதுக்கு எந்த சாவி கரெக்டான்னு பார்த்துக்கிட்டு இப்போ நீங்கள் புஷ் பண்ணுவீங்கன்னா ரொம்ப கீழேயே அப்படியே வந்துடும், ரொம்ப அழகாக வந்துடும். முன்னால் நான் வந்து அதுக்கு ரிங்கை கழட்டாமே உங்களுக்கு சொல்லித்திருந்தேன், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை ரிங்கை எடுத்துகிட்டே நீங்கள் என்ன சும்மா அப்படி புஷ் பண்ணாவே இந்த பால்லாம் உங்களுக்கு வெளியே வந்துடும். நீங்க வந்து ரொம்ப இருங்க, ரொம்ப ஈஸியா நீங்க பால்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துடலாம். ஒரு இதுல அஞ்சு பால் இருக்கும், அஞ்சு பாலையும் நீங்க அப்படியே புஷ் பண்ணி புஷ் பண்ணி எல்லா பாலையும் எடுத்துருங்க. பேக்ல இப்படி இது பண்ணாவே அதுவே கிளண்டு கீழே வந்துடும். அவ்வளோதான், எல்லா பாலையும் நம்ம எடுத்துட்டோம். எடுத்துட்டீங்க அப்படின்னா இது தனியாக வந்துடும். இல்லை ஒன்று ஒரு பால் இருக்கு, முடிஞ்சு இப்போ நீங்கள் இதை எடுத்துருங்க பாருங்கள். இந்த ஸ்ப்ரிங்கு, இந்த ஸ்ப்ரிங்லாம் பாருங்கள் எவ்வளோ நாத்தமாக இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டால் உங்களுக்கு இந்த ரெகுலேட்டர் நல்லா உங்களுக்கு வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் இது உள்ளேயும் ரொம்ப அழுக்கு இருக்கும். இந்த சாவி எப்படி கிளட்டுறன்னு சொல்லி நம்ம இருக்கணும் சொல்லியிருப்போம். இது உள்ள ஒரு வாசர் இருக்குது, அந்த வாசரை நீங்கள் எடுக்கணும். அதுக்கு நீங்கள் வச்சு ஏதாவது வச்சு தட்டினீங்கனாவே அந்த வாசர் வந்துடும். இந்த வாசர் பெண்டாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை, அதை சரி பண்ணி பார்த்துக்குங்க. இதெல்லாம் தேய்ச்சி விட்டு நம்ம போடணும். இது உள்ளர சின்ன ஒரு பவுல் தெரியும், இங்கே பாருங்க. இது உள்ள ஒரு சின்ன ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த இந்த கீயை பிடிச்சிட்டு இருக்கும்.
அது வந்து கொஞ்சம் வெளியே வரணும், அப்போ தான் அந்த கீ வெளியே வரும். அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இதை வச்சு இப்படி தட்டினாவே வந்துட்டு அது கீழே சரியாக வரல, ஏன்னா அது ரொம்ப அது ஸ்டெக் ஆகி போயிருக்கு. நான் கொஞ்சம் ஃபோர்ஸாகவே டச் பண்ணுறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு கட்டையோ இல்லை ஒரு கனமாக எதையோ எடுத்துட்டீங்க, இது மேலே வச்சு அப்படின்ட்டு நல்லா அழுத்தி அடிச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த ஸ்க்ரூ வந்து லைட்டாக வெளியே வரணும். சிலப்போ ஃபுல்லாக வெளியே வந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை திரும்ப நீங்கள் மாற்றிக்கலாம். லைட்டாக வெளியே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சாவியை எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இது லைட்டாக வெளியே வந்தால் தான் இந்த சாவி அதை விட்டு நமக்கு வரும். பாருங்கள் கழட்டியாச்சு, அந்த ஸ்க்ரூ சின்ன ஸ்க்ரூ தெரியுதா, அதுதான் அது பாதி வந்தாவே போதும், அப்போ தான் வரும். நம்ம சாவி வந்து உள்ளே கொடுத்ததுக்கப்புறம் அதை உள்ளே தள்ளி விட்டால் போய் செட் ஆகிக்கும். இதை பாருங்கள் எவ்வளோ அழுக்கு பிடிச்சி போய் பச்சை பிடிச்சி இதாகி போச்சு. இதனால தான் வந்து நமக்கு கேஸ் லீக் ஆகிறது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெக் ஆகி போயிடும், நம்ம வந்து கரெக்டாக வந்து ஆன் ஆஃப் பண்ணவும் முடியாது. இதில் வந்து இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரப்பர் ரெண்டு ரப்பர் இருக்கும், இந்த ரப்பரை நீங்கள் செக் பண்ணுங்கள். இதில் எதுவும் கட்டாக இருக்கோ இல்லாட்டியும் கொஞ்சம் தேஞ்சு போயிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சாவியை ஃபுல்லாக மாற்றலாம் மாற்றலாம், ஆல்ரெடி அந்த ரப்பரை மாற்றலாம். நீங்கள் எல்லாத்தையும் மாற்றி பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போடுங்க, உங்களுக்கு மேக்ஸிமம் 90% வந்து சரியாயிடும். அப்போவும் உங்கள் ரெகுலேட்டர் சரியில்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒன்று கடையில் வாங்கிக்கலாம். புதுசாக வாங்கினா 350-450 வரும். இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஃப்ரீயாகவே வீட்டிலே பண்ணிடலாம். இப்போ இதை வந்து மண்ணெண்ணெய் இருக்குல்ல அதை ஊற்றி நீங்கள் க்ளீன் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் போட்டால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே கரல் பிடிச்சி துரு பிடிச்சி போச்சு. இப்போ இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து மண்ணெண்ணெய் கரைசலை போட்டு ஊற வச்சு தேய்ச்சி கழுவிடுவோம். இதுவும் அதில் உள்ள ஸ்ப்ரிங் தான், அந்த ஸ்ப்ரிங்லாம் பாருங்கள் எவ்வளோ வழுக்கு பிடிச்சி போயிருக்குன்னு. பட் இருந்தால் எப்படி அந்த ஸ்ப்ரிங் வந்து சரி கரெக்டாக வேலை செய்யும். அதே நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவோம். கெரோசினில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவி எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் ஊறிச்சு, இப்போ நம்ம இதை எடுத்து நல்லா இந்த ஸ்பாஞ்ச் இது இருக்குல்ல ரப்பர் ஸ்க்ரப்பர் அதை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துடலாம். பாருங்கள் ஸ்ப்ரிங்கி நமக்கு ஓரளவு க்ளீனாக வந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுங்க. இது எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு இப்போ பாருங்கள், ரொம்ப நமக்கு க்ளீனாகவே வந்துருச்சு. எல்லாத்தையும் வந்து நான் வந்து மண்ணை ஊற்றி கழுவி எடுத்துட்டேன். இப்போ ஒரு தடவை சோப்பு போட்டு எல்லாத்தையும் நம்ம கழுவி நல்லா காய வச்சுருக்கேன். காய வச்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் 3 நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் இதை நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம சோப்பு போட்டு எல்லாத்தையும் கழுவிடுவோம். இதுக்குள்ளே நீங்கள் தண்ணியெலாம் விட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி எவ்வளோ வேணால் விட்டுக்கலாம். எல்லா பகுதியும் எங்கெங்கேயா ஹால் இருக்கோ அதுக்குள்ளே நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் காய வச்சிட்டிங்கன்னா அது சரியாயிடும். இந்த ரெகுலேட்டரை ஹெட் இருக்குல்ல, இதை நல்லா தண்ணி ஊற்றி மண்ணை போட்டு நம்ம கழுவி எடுத்துட்டோம். கழுவி எடுத்ததுக்கப்புறமும் நம்ம தண்ணி உள்ளே போயிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இந்த வித்திருக்கில் இது வழியாக பிடிச்சி நீங்கள் உதறினீங்க அப்படின்னா பிடிச்சி நீங்கள் உதறினீங்கன்னா எதுவும் தண்ணி உள்ளே இருந்தால் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு தான் நம்ம திரும்ப செட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கழுவி காய வச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் திரும்ப மாட்டிடுவோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு இந்த நம்ம ஏற்கனவே கிளட்டம்ல இந்த போல்டு மெதுவாக வெளியே வந்ததில் அது இருக்கான்னு பார்த்துக்குங்க. அப்படி அதை விட்டு அது வெளியே வந்தால் கூட நீங்கள் திரும்ப மாட்டிடலாம், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இப்போ நம்ம கிளட்டுங்கள சாவி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. நான் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, அதுவளோ வச்சு மிஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா அந்த சின்ன ஸ்க்ரூ இருக்குன்னு அதை வச்சு ஒரு ஸ்க்ரூ டிரைவரோ இதை வச்சு உள்ள ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான் அது வெளியே வராது. இதோட வேலை முடிஞ்சு இப்போ நீங்கள் வந்து இதை வந்து ஆன் ஆஃப் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இது உள்ள வந்து கழுவி எடுத்து வச்சுக்க அந்த வாசரை உள்ளே போட்டுருங்க. அப்புறம் ஸ்ப்ரிங்க்கு மேலே இப்போ இந்த புஷ்ஷை இப்படி வச்சு அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே கழட்டி வச்சுக்க பால் இருக்குல்ல, இப்போ பாலை வந்து நீங்கள் சும்மா கையோசி இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா அதில் போய் செட் ஆகிக்கிறோம். பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கழட்டிட்டு மாட்டிக்கலாம். இது போல் எல்லாத்தையும் நீங்கள் மாட்டிடுங்க. எல்லா போலையும் நம்ம மாட்டிட்டோம், நம்ம வேலை முடிய போகுது. இப்போ இதில் வந்து அந்த ரிங்க்கு நம்ம எடுத்து வச்சுருக்கணும், அந்த ரிங்க்கு இதை வந்து கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெருக்கி விட்டு அதுக்கப்புறம் அந்த ரிங்க் வந்து இதுக்கு கீழே கொடுக்கணும்.
எங்கே கட்டினோ அங்கே மாட்டிருங்க. அவ்வளோதான் மாட்டியாச்சு. மாட்டதுக்கப்புறம் அதை கொஞ்சம் உள்பக்கமாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அது வெளிப்பக்கமாக இருந்தாலும் வெளியே வர்ற பொருள் இதை ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா வேலை ஓவர். பாருங்கள் இப்போ நமக்கு வந்து புஷ் நல்லா வேலை செய்யுது, எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு நீங்கள் புதுசாக ஒரு ரெகுலேட்டர் வாங்கணும் அவசியம் இல்லை. இதனால் க்ளீன் பண்ணி போட்டுனாவே அதில் வேலை முடிஞ்ச போயிடும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.